வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து கெட்ட கொழுப்பை நம்ம குறைச்சே ஆகணும். கொழுப்புல கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு இருக்கு. நல்ல கொழுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான். கை கால் அசைவுக்கு என்ன அசைவுக்கும் நல்ல கொழுப்பு தான் தேவை. உடம்புக்கு கொழுப்பு தேவையில்லைன்னு இல்லை, தேவை. அது கெட்ட கொழுப்புன்னு இருக்கு. அது வந்து நம்ம இந்த திரும்ப திரும்ப நம்ம சாம பொறிச்ச வறுத்த இந்த வெளியே கடைகளில் வாங்கி சாப்பிட்ற அந்த பலகாரங்கள், அதனால தான் நமக்கு கெட்ட கொழுப்பாகுது. அப்புறம் அடிக்கடி கண்ட எண்ணெய்களையும் வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால கொழுப்பாகுது. அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு கையை கழுவும் போது கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாதுப்பா. அப்போ இந்த டால்டா இந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது அதெல்லாம் கையில் ஒட்டும். அப்போ கை சாப்பிட்டுட்டு வெறும் தண்ணியில் கையை கழுவணும். அப்படி கழுவுன போது கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டிடுச்சுன்னா அது கெட்ட கொழுப்புன்னு தான் அர்த்தம். அது வந்து கெட்ட கொழுப்பு வந்து மேர்ந்துக்கிட்டே இருக்கும் வயிற்றுக்குள்ளே, இறைப்பைக்குள்ளே. நம்ம செரிமானமாகி போனாலும் அது கெட்ட கொழுப்பு வந்து உடம்புல ரத்தத்தில் சேரும்போது நம்மளுக்கு பல விதமான பிரச்சனை. முதல் ஃபேட்டி லிவர் வருது, அப்புறம் உடம்பு பெருக்குது, அப்புறம் இந்த முட்டி உடம்பு பெருக்கும் போது முட்டிக்கால் வலி வருது, அப்புறம் ரத்த குழாயில் அடப்பு, இருதய பிரச்சனை வரைக்கும் கொண்டு போகுது. அதனால் அந்த கெட்ட கொழுப்பை வந்து நம்ம குறைக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சுடுதண்ணி, சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு சுடுதண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அப்போ சூடாக தண்ணி குடிக்கணும். நம்ம ஏதோ சாப்பிட்டதில் ஒன்று ரெண்டு அந்த கொழுப்பு கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் அது அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் தேன், ஒரு டம்ளர் சுடுதண்ணி அதில் கலந்து நம்ம காலையில் குடிச்சிட்டோம்னா அந்த கெட்ட கொழுப்பு இருந்தால் நம்ம மலத்து வழியாகவே வெளியேறிடும். அதுக்கு தான் அந்த உடல் இழைக்கிறதுக்கு தேனும் சுடுதண்ணியும் குடிங்கன்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் இந்த கொள்ளு இருக்குல்லப்பா, காணம்னு சொல்லுவாங்க, அந்த கொள்ளை வந்து நம்ம அடிக்கடி சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம், துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், இல்லை எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நல்லா மென்று சாப்பிட்லாம். வறுத்து சும்மா கூட போக வரையில் ரெண்டு எடுத்து மென்று சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கலாம்ப்பா. சொல்லுவாங்க கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு. எள்ளு கொடுத்தா உடம்பு நல்லா பிடிக்கும். இந்த கொளுத்து போயிருக்கவங்களுக்கு கொள்ளை கொடுத்தா தான் அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி சரியாகும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். அப்புறம் ரெண்டாவது உடல் உழைப்பு வேணும். நல்லா வேர்க்க வேர்க்க நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு கெட்ட கொழுப்பு தங்காது. அப்புறம் எல்லோரும் உழைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? உட்காந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் உடம்பு வேர்க்க வேர்க்க எக்ஸசைஸ் பண்ணலாம். காலையில் எழுந்தால் ரெண்டு நேரம் கூட பண்ணலாட்டி ஒரு நேரமாக பண்ணலாம். சின்ன வயசு பிள்ளையெல்லாம் ஓடலாம், ஓடி பபையை பூரா நனையணும், அந்த மாதிரி ஓடலாம். அப்புறம் முடியாதவங்க வாக்கிங் போகலாம். இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம கெட்ட கொழுப்பை குறைச்சி நம்ம கொழுப்புனால அந்த கெட்ட கொழுப்புனால வர வியாதிகளையெல்லாம் நம்ம தடுக்கணும்ப்பா. இப்படி செஞ்சுக்கங்க. வாழ்க வளமுடன்.